நூத்தம்பது வாழைப்பழம், 60 முறுக்கு, ஒரு முழு பலாப்பழம், 1 டசன் கலரு, 1 டசன் சோடா, அத்தனையும் 10 நிமிஷத்துல சாப்பிட்டு அபார சாதனையை ஏற்படுத்துவான் நம்ம சாப்பாட்டுறாமன். நீ சொன்னபடி இவ்வளவையும் 10 நிமிஷத்துல சாப்பிட முடியாது. 20 ரூபா பந்தயம். 10 நிமிஷத்துல சாப்பிடுவான் சவால். 25 ரூபா பந்தயம். நீ சொன்ன பந்தயத்துக்கு சம்மதம். அப்படிவா வலிக்கு, ஏ சாப்பாட்டாமா, எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிடணும். அடிங்கொப்பம் தந்தானே, போட்டின்னு வந்துருச்சுன்னா சும்மாவை ஆக்கி கொட்டுற
நான் தினமும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் செதல் தேங்காவை பொறுக்கி கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை நீ நல்லா அரைச்சி சட்னி செஞ்சு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ற ஆயா, நீ சும்மாவா ஆக்கி கொட்ட ஆயா. ஐயோ, என்னைக்குதான் உனக்கு புத்தி வர போகுதோ? புத்தி தானே, பொறு, நாளைக்கு என் சினைதுருவளை கேட்டு சொல்றேன். எந்த பாவி மகளும் என் கண்ண படும்படியா உன்ன ஆனாதையா கோயில பேத்து போட்டு போயிட்டா? பாவமாச்சே, நமக்கு தான் யாருமே இல்லையே, எடுத்து வளர்த்த நமக்கு நாளை கொல்லி போடுறதுக்கு உதவுமே நினைச்சேன். நீ இப்படி பொறுப்பு இல்லாம சோம்பேறியா இருக்கிறியே. ஆயா, என்ன நீ சும்மா என்னை திட்டினே இருக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம வீட்டை விட்டே ஓடிடுவேன். பாக்குறதே அப்படி சொல்லாதப்பா, நீ எனக்கு கொல்லி போடலன்னா வேற யாரப்பா போடுவாங்க? என் ராஜா இல்ல, இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். திட்ட மாட்டில்ல, அப்ப ஓட மாட்டேன். இப்பதான வெளியில சாப்பிட்டு வந்த? நான் சொன்ன சாப்பிட்டேன், யார் பார்த்தது? நான் சாப்பிட்டேன், சத்தியமா நான் சாப்பிடவே இல்ல. என்னயா முறைக்க? யாயா கதவை சாத்துற? ஏயா கரண்டி எடுக்கிற? ஏயா அடுப்புல கரண்டிய போடுற? ஏயா வேண்டாயா, இனிமே நான் போய் சொல்லாயா, வெளியில போய் இனிமே சாப்பிட மாட்டாயா? செத்து போயிட்டு அப்புறம் உனக்கு கொல்லி வச்ச ஆயா கிடையாது. சாக்கறத இப்படி சொல்லியேதான் என்ன ஏமாத்திடுற? இட்லி குடு. சரி சரி, சட்டை எடுத்துக்கிட்டு வா. என்ன பத்துதான் வைக்கிற? இன்னொரு நோய் ஓடண்டா கண்ணு, வய நிறைய சாப்பிடு. போடு சட்னி, சட்னி, சட்னி. இந்த புளியில ஊத்தேன், பரவல ஊத்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, இட்லியே இருக்குயோ. ஆயா ஒரே ஒரு இட்லி குடு, நிறைய சட்னி ஊத்து. சபர்ணமா வந்ததுல அவ்வளோ தின்னியாடா, இங்க இவ்வளோ தின்றியாடா? கண்ண கொல்லி வைக்க, உள்ள திங்கறத பார்த்து கண்ண வைக்கிற. இட்லி கிடையாது, ஒண்ணு கிடையாது. எங்க இருந்து வந்தானோ? கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூணு தூக்கு கூட கண்ணு. என்னயா செய்யற? திருஷ்டி கழிக்கணும்டா கண்ணு. களி களி, நல்லா களி. வாடா, என் தங்கச்சி காலையில முதல் ட்ரெயின்ல வருது, கரெக்டா 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரணும்னு நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல? ஆமாங்க. பின்ன ஏண்டா இவளை லேட்டு? என் கடைசி பிள்ளைக்கு ஜன்னி கண்டு ராத்திரி பூரா ரொம்ப பயமா போயிடுச்சுங்க. டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் நேரமாயிடுச்சுங்க. ஓஹோ, உன் குழந்தைக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் என் தங்கச்சி ஸ்டேஷன்லயே காத்துட்டு இருக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலீங்க. வேற எப்படா சொன்னேன்? பூங்குடி மைனர் ராஜரத்னத்துடைய தங்கச்சி வரதுக்கு கார் இல்லாம ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கிற நாலு பேரை பார்த்தா என் கௌரவம் என்னன்னு ஆகிறது? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு தண்டிச்சுதான் பழக்கம். ஓடு, இன்னும் 5 நிமிஷத்துல என் தங்கச்சி இங்க இருக்க. நீ கேட்டா நீ எடுத்துக்க. எப்படா வெட்ட கரும்ப? இப்படி வெட்டியா? இப்படி வெட்டிய Ah!
தேவகி வேண்டாம், போகாதே. அவனுக்கோ காக்கா வளர்ப்பு, தண்ணிக்கு பக்கத்துல வேற விழுந்திருக்கா. போகாதே, ஆபத்து. ஆமாமா, வேண்டாம், ஆபத்து. பேசாம வலிப்பு இருக்கிறவங்க தண்ணி பக்கத்துல வரலாமா? இனிமே இப்படி வரக்கூடாது. அண்ணா வாமா. பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர்ற வழியில யாரோ சாப்பாட்டுறாமே காக்கா வலிப்பு வந்து ஏரியில மயங்கி விழுந்துட்டான். பாவமா இருந்து நான் தான் ஓடி போய் காப்பாத்துறேன். புண்ணியமாவது அத பத்தி பேச வேண்டியது சாமியாருங்க, அத கேட்க வேண்டியது ஏன் பசங்க? மைனர் ராஜரத்னத்துடைய தங்கச்சி ஏரிக்கரையில் ஒரு பஞ்சபயிரை தொட்டு காப்பாத்துறான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என் மரியாதை என்ன ஆகிறது? இருந்தாலும் எனக்கு எதிர்த்து பேசலாம் பிடிக்காது, சொன்னதை கேட்கணும். அதற்கட்டும், பரீட்சை எல்லாம் எப்படிமா எழுதிருக்கிறேன்? நல்லா எழுதிருக்கேன், நிச்சயமா பாஸ் பண்ணிடுவேன். ஆமா, இந்த ஜில்லாவிலேயே உள்ள படிச்சவங்க வேற யாருமே இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னமோ விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அதுவா, நேத்து நான் காக்கா வலிப்பு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அப்பா, நம்ம மைனரோட தங்கச்சி இல்ல, மைனரோட தங்கச்சி தேவகி அம்மா, அவங்க வந்து என் கையில அவங்க சாவியை கொடுத்து என் உசுர காப்பாத்துறாங்க. தேவகி அம்மா என்ன வந்து காப்பாத்துறதாவது எங்களுக்கே காது குத்துறியா? சந்திர விட்டேன், நான் சொல்றது உண்மைதா? வேணா பாருங்க, அந்த அம்மா தலையில வச்சிருந்த பூ எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். பூக்குறிஞ்சி, நீ வேணா பாரு, நான் ஒரு நாளைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னால அந்த அம்மா கூட எப்படி பேசுறேன்னு பாரு. சாரி, தெரியாம பட்டுச்சு, மன்னிக்கணும். பார்த்து வரக்கூடாது, கண்ணு முகத்துல இருக்கா இல்ல முண்டுகள் இருக்கா? நான் தான் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன? போவேன். கும்பிடுறேனுங்க, ஐயா கூப்பிட்டதா சொன்னாங்க. வாடா, நீ எல்லாம் நான் கூப்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டா? இல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க வார்த்தைக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டு வந்தாங்களே நான். ஆமா, யாரோ ஒரு பையன் உன் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறானாமே, யாரவன்? அது என் பையனோட பட்டணத்துல படிக்கிற பிள்ளைங்க, கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்கு. அவன் என்னமோ என் தங்கச்சி கிட்ட கோயில்ல மரியாதை இல்லாம நடந்துகிட்டானாமே. அப்படியெல்லாம் இருக்காதுங்க, அது ரொம்ப தங்கமான பிள்ளையாச்சுங்களே. ஏண்டா, நான் சொல்றேன், நீ இல்லையா? ஐயா, நாளைக்கு கால பொழுது விடியறதுக்குள்ள அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பணும், இல்ல உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவோம். புரியுதா? நீங்க சொன்னபடி செஞ்சு தம்பி. என்னையா, என்னையா, என்ன நடந்தது தம்பி? கோயில்ல நீங்க இந்த ஊர் மைனரோட தங்கச்சிக்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டீங்களா? என்னது? அதனால
நாளை விடுகிறதுக்குள்ள உங்களை ஊரை விட்டு நான் அனுப்பி வைக்கலன்னா என்னை கொலை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டாரு. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மடைய அந்த மைனர் ரொம்ப பொல்லாதவன் தம்பி. அவனை பகச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாரும் வாழ முடியாது. காரணம் அவன் பெரிய பணக்காரன். அவன் பணத்து மேல யாருகிட்ட காமிக்கிறான்? நானும் பணக்காரன் தான். வாங்க இப்பவே போய் நேர்ல கேட்போம். வேண்டாம் தம்பி வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, அந்த மைனர் அடிச்சு அவமானப்படுத்தினது உங்களை இல்ல என்ன? இப்பவே சரியான பாடம் கத்து கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்காக பார்க்கறேன் தம்பி. நான் ஊருக்கு போறேன். ஆனா உங்க ஊர்ல எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். கொலகொலையா முந்திரிக்கா, கொலகொலையா முந்திரிக்கா, தும்புறங்க. சாப்பாட்டுராமா கை சுடிக்க போது கீழே இறக்கு. அடிங்க ஒப்பந்தம் தான் நான். அத நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். கூட்டிட்டு போய் கேட்டாரு. அதுக்கு எங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா? மேல ஆசை வந்துருச்சு சொல்லிட்டாடா. அப்படியே எனக்கு தைரியம் கொடுக்கணும் மாமாயே. அந்த லூஸ் போல இருக்கு. அதாண்டி இருக்கும். எங்க காணோம்? இதோ இங்கதான் இருக்கேன். இந்த மாயகிருஷ்ண உன்னை குழலூதி மயக்க வராண்டி. அடி ஒப்பம் தன்னான. அது நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். நான் மாயகிருஷ்ண இல்ல, சாப்பாட்டுறாங்க. இந்த குழல் தக்காளி எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, நான் நல்லா இருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்க நான் நல்லா இருக்கலாம். அவங்க சொல்ல சொல்லியா? தைரியமா சொல்லுவா. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்கலு சின்ன மனசு.
கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, உங்கது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. ஓஹோ எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்கது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. கோப்புக்கு தென்ன மரம் சொந்தம், காட்டுக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. வீட்டுல வேற யாரும் இல்லையே? இருக்காங்க, எங்க ஆயா இருக்கு, நடத்துல போயிருக்கு. அப்பா நல்லதா போச்சு, முதல்ல கதவை சாத்திட்டு வா.
ஏங்க சாத்துனா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் அங்கே நின்ட்ட? பக்கத்துல வா. ஏங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே? ஏன்னா வெளியில தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவாங்க. கொஞ்ச நாளாவே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. கிட்டவா, வாயும் சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, கூழு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. குடிக்கிறியா? என்ன யாருடா உதைக்கிறது? அவகாரியா, மைனர் ஐயாவுக்கு தெரியாம தேவகி அம்மாவுக்கு நான் பேசணும். உள்ள போட்டுமா காலையில காயாவுக்கு இட்லி வாங்கி கொடுப்பேன். உள்ள போட்டுமா? நான் கேக்குறேன், பேசாம இருக்க என்ன? அடிந்தப்பம் தண்ணான முடிச்சுக்கிட்டே தூங்குறியா? தூங்கு.
ஐயோ, கொட்டை விட்டாம தூங்குறாங்களே. தூங்குறவங்களை எழுப்புறது பாவம்னு ஆயா சொல்லிருக்கு. ஒழிக்கட்டும், பேசிக்கும். எதுக்காவது எழுந்திருச்சுட்டாங்க தீரும். என்ன இதெல்லாம்? தாங்க பிள்ளையார் கோயில் பிறர் சாதம், தாங்க பழம், தாங்க புஷ்பம். எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு நான் காக்கா வலிப்பு வந்து ஏரியில விழுந்தப்ப நீங்க தானே உசுரை காப்பாத்துனீங்க. அப்புறம் என்ன பார்த்து யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, என் கையால கூழ் வாங்கி குடிச்சீங்கல்ல, அப்புறம் என்ன பார்த்து கண்ணடிச்சீங்கல்ல, இதெல்லாம் பயில விட்டு அவருக்கு சொன்னுவோ. அந்த அம்மா கண்ணடிச்சா பதிலுக்கு நீ அடிக்கணும்னு சொன்னானுவோ, அதான் படிச்சுட்டேன். சரியா போச்சு. ஓ அப்படியா? அது மட்டும் இல்ல, பயில சொல்றானுவோ, நீங்க எவல ரொம்ப ஆசை வச்சிட்டீங்களா? அந்த அம்மா மேல ரொம்ப ஆசை வச்சுட்டாங்க, அதனால நீ ஆசை வச்சுடு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எல்லாம் பயில்கூடம் இல்ல, அன்னைக்கு பிள்ளையார் கோயில கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு கேட்டானுவோ. நானும் வச்சுக்கோங்கடான்னு சம்மதம் கொடுத்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ, கண்ணால சொன்னோன்னு எனக்கு இப்படித்தான் சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. உன்னை நினைச்சா எனக்கு வேடிக்கையா இருக்கு. கல்யாணங்கிறது நீ பசங்களோட சேர்ந்து குண்டு விளையாடுறியே, அது மாதிரி ஒரு விளையாட்டு இல்ல. அது தீர யோசிச்சு முடிவு செய்ய வேண்டிய பெரிய விஷயம். அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. புரியும்படியா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மூளை இருக்குன்னு எங்க ஆயா சொல்லுவோம், நான் புரிஞ்சுக்குவேன். மாம்பழம் வேணும்னு நீ ஆசைப்பட்டா மரத்திலேறி பறிக்கலாம். சில இருக்கிற நிலவை பிடிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டா அது முடியுமா? அது எப்படிங்க முடியும்? நிலாவு ரொம்ப ஒசரத்துல இல்ல இருக்கு. அதே மாதிரிதான் உனக்கு எட்டாத உயரத்துல நான் இருக்கேன். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? நிலா மானத்து மேல இருக்கு, அதை பிடிக்க முடியாது. நீங்க மச்சி மேல தானே இருக்கீங்க, அதான் குழா வழியா நான் ஏறி வந்து புடிச்சுட்டேன். பைத்திய மாதிரி பேசுறீங்க. அண்ணன் வரதுக்கு முன்னால இங்கிருந்து போயிடு. அப்படின்னா என்ன கண்ணாலம் கட்டிக்க மாட்டீங்களா? அது எப்படி முடியும்? அப்புறம் ஏன் என்ன பார்த்து கண்ணடிச்சீங்க? இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா? இந்த பாருங்க, நீங்க என்ன கண்ணாலம் கட்டிங்களே, உங்க காலில் விழுந்து கும்பிட்டுடுவேன். நீங்க என்ன தாங்க கட்டிக்கணும்? நான் சொல்றபடி நீ கேப்பியா? கேப்பேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த செவுத்துல முட்டிக்கணுமா? முட்டிக்கிறேன். இந்த கைய வச்சு இல்ல, இந்த கைய வச்சு குடுக்கணுமா? குடுக்கறேன். மாடியில இருந்து குதிக்கணுமா? குதிக்கிறேன். அப்படியா? எங்க குதி பாப்பா? உனக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டு மாடா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்க முடியுமா? சொல்லாத நீ வேணா பாரு, அவங்க என்ன பாக்குறதுக்கு இங்க வருவாங்க. ஆமாயா, அவங்களுக்கு இவ மேல ஒரு அண்ணன். பாவி பசங்களா, இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி தாண்டா என் புள்ள கால ஒடிச்சிட்டீங்க. எங்க வந்த? என் பிள்ளைய பார்க்க வந்தியா? ஏழைங்களை கண்டா உங்களுக்கு ஏளனமாவா இருக்கு? உங்க வேடிக்கை விளையாட்டுக்கெல்லாம் ஏன் பிள்ளைதான கிடைச்சா? உங்களுக்கு புண்ணியமா போகுது. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நீங்க நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யாமையாவது இல்லை. அடிங்கொப்பன் தன்னானே வந்துட்டீங்களா?
எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. நான் இப்பதான் எங்க ஆயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துருவீங்க. நீங்க இந்த ஒரு கால்தான் ரெண்டு ரெண்டா உடஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, அழுவாதீங்க அழுவாதீங்க, என் உத்திரிக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கடவுள் ஒரு மனுஷனை கைவிட்டுட்டான், அவனை எறும்பு கடிச்சா கூட செத்துடுவான். ஆனா நீ அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தோம், இந்த சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்கன்னா அதுக்கு ஒரு நல்ல மனசுதான் காரணம். இந்த பரிசுத்தமான உள்ளத்துல இருக்கிற உண்மையான அன்பு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா வரைங்க ஞாயிற்றுக்கிழமை கண்ணாலத்தை முடிச்சு விடுவோமா? அன்னைக்கு தான் பயல்களுக்கு பள்ளிக்கூடம் இல்ல. முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும், அப்புறம் மத்ததை பத்தி பேசு. நீ நிம்மதியா தூங்கு, நான் வர்றேன். வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன ஐயா வயிற்று வலி? என்ன சமாச்சாரம்? தினம் இங்க ரொட்டி பாலு கிடைக்குதுன்னு தானே வயிற்று வலி வயிற்று வலின்னு போய் சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்க. போடா, நீ வயிற்றுலயே குத்துவேன். இனிமே நமக்கு ரொட்டி பாலெல்லாம் வேண்டாம், பழிச்சு போச்சு. ஆயா கிட்ட சொல்லி வீட்டை தட்டி எப்படி இருக்கு? தள்ளி தள்ளி, ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் தோட்டா போடல. தோட்டா இருக்கு, உங்க கைப்பட்டாலே வெறும் துப்பாக்கியும் வெடிக்குமே. சாப்பாட்டாமா உள்ள போறா, ஐயா இருக்காரு, மரியாதையா போயிரு. நான் ஐயாவை பார்க்க இல்ல, அம்மாவை தான் பார்க்க வந்தேன். ஏய் குடியா பண்ணாதடா. ரோசிங்க, ஐயா ஐயாவை இப்படி இப்படிங்கிறார். போ கேட்கல, போய் நில்லு, ஒழுங்கா வேலை பார். வாங்க மாப்பிள்ளே வாங்க. யார பாக்குறீங்க? உங்க மாப்பிள்ளைய. நீங்க தான் என் மாப்பிள்ளை? ஏது மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? பயிலுவ சொன்னாருவோ, என் தேவியம்மாவே நீங்க வேற யாருக்கோ கண்ணாலம் கட்டி கொடுக்க போறீங்களாமே, அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட போகாம நேரா நானே இங்க வந்திருக்கிறேன். எப்படி சமாச்சாரம், என்ன விஷயம்? ஓ, அதுவா விஷயம்? அதுதான் விஷயம். கவலைப்படாதீங்க மாப்பிள, பொண்ணு உங்களுக்கு தான். அதுதானே பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இவர் யார் தெரியுமோ? இவர் தான் என் மதிப்புக்குரிய மைத்துனர். பொன்மையனை ஜமீன்தார் புண்ணியகோடியின் பேத்தியும் பூங்குடி பெரிய பண்ணியார் பொன்னிசாமியின் மகளும் இந்த ராஜரத்னத்தின் ஒரே தங்கியுமான தேவகியே இவரான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். மன்னிக்கணும், என்னோட பேர் என்னவோ? இவர் தான் மிஸ்டர் ராமன். என் பேர் சாப்பாட்டு ராமன். அழகான பெயர். எங்க ஆயா கூட அப்படித்தான் சொல்லும். ஆமா, இவங்க எல்லாம் யாருங்க? சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்குங்க. இவர் தான் அல்லியூர் வள்ளியப்பன். சொல்ல முடியாத அளவுக்கு பணம், சுமக்க முடியாத அளவுக்கு சொத்து. 1000 டெல்லி எருமைகளை வச்சு பெரிய பால் பண்ணை நடத்துறார். கோப்பந்தான 1000 எருமையா? அவுத்து விட்டா ஊரே மேஞ்சிடுமே. இவர் தான் சிங்கம்பட்டி சின்னத்துறை. அந்த ஊர்ல இவருக்கு வடக்க பார்த்தா வாடத்தோப்பு, தெக்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்க பார்த்தா மாந்தோப்பு. மாங்கா தோப்பா? அந்த மாங்கா தோப்பு மட்டும் எங்க ஊருக்குள்ள இருந்துச்சுன்னா ராத்திரியோட ராத்திரியா ஒண்ணி விட மாட்டேன், அவளையும் பறிச்சு உப்பு போட்டு தின்னுடுவேன் நாங்க. இவரு முத்துப்பந்தல் முருகானந்தம். பாக்குற தொழில் வைர வியாபாரம். அது இருக்கட்டும் மைனர், மாப்பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே. சாரி மறந்துட்டேன், வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. வெடி வெடி வெடி, பயப்படாதீங்க, இப்ப உட்காருங்க. என்ன அது, உட்கார சொல்லிட்டு நாக்காலியை தள்ளுறீங்க? எங்க முன்னாடி உட்கார்றதுக்கு உனக்கு என்னடா யோகியம் இருக்கு? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறிய தங்கச்சி நீ பார்க்க வருவேன். பரவேசி கட்டிக்க துணி இல்லாத உனக்கு காதல் வர கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி அடிக்கிறீங்க? எங்க ஆயா கிட்ட சொன்னேன்னா கரண்டி காப்ப சுட வச்சு எல்லாத்துக்கும் சூடு போட்டுடா. என்ன சொன்னேன்? ஐயோ 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 ஐயோ
எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வாய் உனக்கு அறிவு இருக்கா? அப்படி பிடிச்சி தள்ளி விடுங்க, கை கால உடஞ்சு போச்சுட்டா நீயா கொடுப்ப? அழிக்காதடா, எனக்கு வலிக்குது. டேய் நான் சொல்றேன், நீ மட்டும் இல்ல போடாவாடா, சொல்லிட போடாவாடா. அண்ணாவோட நாய அயோக்கியராய என்னால திருப்பி அடிக்க முடியாது, இருந்தாலும் எல்லாரும் சேர்த்து என்ன அடிச்சு போட்டுட்டீங்க. பவையா நான் எல்லையா குத்தம் பண்ணேன். தேவிங்கம்மா என் மேல ஆசைப்பட்டாங்க, நான் தேவிங்கம்மா மேல ஆசைப்பட்டேன், அது குத்தமாயா? ஞாயிற்றுக்கிழமை தான் பள்ளிக்கூடம் இல்ல, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கடான்னு பயிர் உள்ளா சொன்னாலும் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சு விட்டேன், அது குத்தமாயா? தேவிங்கம்மா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, நீ உனக்கு போய் பொண்ணு கேட்டு பயிர் உள்ளா சொல்லி அனுப்பிச்சாலுவோம், அது கேட்டு அது குத்தமா? எதையா குத்தம் சொல்லுங்கயா, எதையா குத்தம்? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தது, என் தங்கச்சிய பார்த்தது, பேசினது எல்லாமே குத்தம் தானா? நீ அழிக்கிறது மட்டும் குத்தம் இல்லையா? அது ஒண்ணுதான்டா கரெக்ட். என் அந்தஸ்து என்ன, உன் நிறைய என்ன? பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க காத்துட்டு இருக்காங்க, உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? யோகியதை எல்லாம் என்ன? அது உனக்கு வரணும்னா பணம் வேணும்டா, லட்ச லட்சமா ரூபா வேணும். லட்ச ரூபாய்டா எவ்வளவு இம்புட்டா இம்புட்டா? அந்த ரூபாய நீ ஆயுசு பூராவும் கண்ணார கூட பார்க்க முடியாதுற. அப்படிதான் சொல்லாதீங்க, நான் வீரே. இந்த ஊர்ல இருக்கிற எறும்பு மாட்டை எல்லாம் மேய்ச்சாவது பணம் சம்பாதிச்சிடுவேன், இல்லைன்னா புள்ளியார் கோயில உடைக்கிற சூர தேங்காய் எல்லாம் பொறுக்கி 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் வித்து லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து கொண்டாந்தா உங்க தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க? நீ லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வா, என் தங்கச்சி உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஒப்புறே உனக்கு எனக்கு பந்தியம், பந்தியம்னா பந்தியம், இதே எடுக்க பந்தியம். எங்க ஆயா மேல ஆணையா போவேன். யோ ஆனைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம் வரும். அது வரும்போது பார்க்கலாம். இப்ப மரியாதை அப்போ ஏய் தோசிங்கோ,
நினைச்சதுங்க. சின்ன பையன் சோம்பேறிப்புங்க. இந்த சாப்பாட்டாளர் என்ன போல நினைச்சுட்டாங்க. நீ கவலைப்படாதாயா, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது பணம் சம்பாதிச்சு பெரிய மனுஷனா ஒரு நாளைக்கு இந்த ஊருக்கு திரும்பி வருவேன். அது வரைக்கும் திரும்பி வரமாட்டேன். உன் தலைமையில ஆவேன். ஏமா, எப்படி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு என்ன நேரமா நீ காத்திருந்தேன்? அவங்க ஒண்ணு சொல்லாது, அவங்க ரொம்ப நல்லவங்க. தேவகியம்மா நீங்களே சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க என் மேல ஆசைப்பட்டீங்க, நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். அதுக்காக உங்க அப்பா தான இப்படி அடிக்கிறது. உனக்கு அந்தஸ்து இல்லைங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என் கண்ணை உன்னை பல பேருக்கு முன்னால் அடிச்சு அவமானப்படுத்தினாரு. அந்த நிமிஷமே உண்மையில எனக்கு இருந்த அனுதாபம் அன்பா மாறிடுச்சு. தேவகியம்மா, உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற வித்தியாசம் காதலிக்க கிடையாது. சாமு, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். தெரியுமா, இந்த வார்த்தையை கேட்டோன்னே என் உடம்புல இருந்த வலியெல்லாம் பறந்துருச்சுங்க. சாமு, உன் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளா இருக்கட்டும். உன்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் எப்பவும் உதவி செய்ய தயாரா இருக்கேன். இந்த வேண்டாங்க, எனக்கு யாருடைய தயவு வேண்டாங்க. நானே வெளியூர் போய் நானே சம்பாதிச்சு நானே லட்சாதிபதியாகி ஒரு நாளைக்கு உங்க அண்ணன் முன்னால வந்து நின்று டேய் உன் தங்கச்சியை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம் பண்ணி குர்ஆன் கேட்பேன். அது வரைக்கும் காத்திருப்பேன். காலம் பூரா உங்களுக்காக காத்திருப்பேன். உயிருள்ள வரைக்கும் என் இதயத்துல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியம். நான் கிராமத்துல இருந்து வர்றேன், ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? பித்தல் பாக்கடையில விக்கிறாங்க, போய் வாங்க. ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேன், இங்க வேலை கிடைக்குதாமே? வேலையா? இங்க உள்ளவனுக்கே வேலை இல்ல. கோப்பா ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. உனக்கு தைக்க தெரியுமா? காஜா எடுக்க தெரியுமா? கணக்கு எழுத தெரியுமா? சாப்பிட தெரியுமா? சரியான சாப்பாட்டு ராமன் தானே? ஆமாங்க ஆமாங்க, எங்க கிராமத்துல எல்லாரும் என்ன சாப்பாட்டு ராமன் தான் கூப்பிடுவாங்க. சரி சரி, வெட்டித்தனமா ஊரை சுத்தாம ஹார்பர் பக்கம் போ, ஏதாவது கூலி வேலையாவது கிடைக்கும். அப்படின்னா என்னங்க? இந்த கப்பல்லாம் வந்து இறங்குது பாரு, அங்க கப்ப வர இடம். உன் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளா இருக்கட்டும். சேட்டாயா, சேட்டாயா, அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டான்னு சொல்லணும். ஆமா, என்ன வேணும்? ஒரு தாயாவும் பண்ணும் அடிங்கோப்பன் தன்னாலே. அந்த புலவை செஞ்சு நீ நாலு நாள் ஆச்சு இல்ல, உன் புலவை தின்னா ஒரே நூலா தான் வரும். எனக்கு வேண்டாம்ப்பா, அனாவசியமா காசு செலவு பண்ணா பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக வயித்த கட்டுறியா? பெரியாடானே. வந்தாரை வாழ வைக்கும் தாயகமே, நீ சொந்த நாட்டுக்காரனியே சுரண்டி பிழைப்பது எத்தனை நாளாகும்? நீ எப்போ மெட்ராஸுக்கு வந்த? ஒரு மாசம் ஆச்சுடா. அந்த பண்ணையாரு இருக்காங்க, பண்ணையாரு தேவகியம்மாவை எனக்கு கண்ணாடம் கட்டி கொடுக்கணும்னா 1,00,000 ரூபாய் வேணும்னு கேட்டா. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு வந்திருக்கேன். நீ எப்படா வந்த?
எங்க அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரா, அதனால எங்க மாமா என்னையும் எங்க அம்மாவையும் மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. அது எங்க மாமா கிட்ட தான். என்னடா மூக்குறிஞ்சி, சடையெல்லாம் வெட்டிட்ட. ஏய், இப்ப என் பேரு மூக்குறிஞ்சிலடா, கோபி. கோபி பஸ்டாச்சி பேரு. இப்போ நான் சினிமாவில நடிக்கிறேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வருமானம். 5 ரூபா? கொப்பன் கண்ணான, கொப்பன் கண்ணான. பத்து மணி வணக்கங்க. எப்ப காப்பாற்றாம நான் கிராமத்துல இருந்திருக்கேன், நானும் நல்லா நடிப்பேன். சத்தம் போட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து கழுத்து பிடிச்சு விட தள்ளிடுவாங்க. அழகாவே இருக்காங்கய்யா. பெருமா ஏப்பா, இந்த கூட்டத்துல ஒழுங்கா டயலாக் பேசுற வேலை யாராவது இருக்கீங்களா? சார், நான் பேசுறேன் சார். அப்பா நீ வேண்டாம்ப்பா. இந்தாப்பா நீ வா. மறுபடியா சார்? நான் தான் சப்ளைட்ட வசனம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சார் வந்தேன். உன் என்ன விஷம் சாப்பிடுவா கூப்பிடுறேன், வசனம் பேசத்தானே கூப்பிடுறேன். போயா. முடியாது சார். ஏப்பா யாராவது ஒழுங்கா வசனம் பேசினா 25 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அடிங்கோப்பந்தான 25 ரூபாயா? நான் பேசணும் சார், நான் பேசணும் சார். யாரப்பா அது? புதுமுகம் சார். ஏப்பா உன்னை பார்த்தா வசனம் பேசுற முகம் மாதிரி தெரியலையே. எங்க அப்ப இதை சொல்லு. இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா? இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வாழ இலையா இல்லையா? வாழ இலையாது வெத்தலையாது. உனக்கு எல்லாம் டயலாக் வராது, போப்பா அந்த பக்கம். எங்க ஊர்ல கட்டபொம்மு நாடகம் எல்லாம் பாத்துருக்கேன் சார், நான் அப்படியே பாடுவேன் சார். இந்த பாருங்க சார். போகாதே போகாதே என் கனவா, என் கனவா, நான் பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா, ஐயா பொல்லாத சொப்பனோ கண்டேன் ஐயா. கண்ட சொப்பனத்தை சொல்லாவிட்டால் கத்தியால் குத்துவ பாதங்கள்ல சார். சார் நான் வாயாலேயே மோர்சிங் எல்லாம் வாசிப்பேன் சார். புல்லாங்குல கூட நல்லா வாசிப்பு சார். இப்ப பாருங்க சார். இந்த சினிமாவில வில்லாதி வில்லன் வீரப்ப வராரு சார், அதே மாதிரி சிரிப்பர் சார். நான் அழ சொன்னா அப்படியே அழுதுருவேன் சார். உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியும் சார், 10 பேர் சாப்பாட நான் ஒருத்தனே சாப்பிட்டுருவேன் சார். ஆமா சார், எனக்கு 25 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 1 லட்சம் ரூபாயாக்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு தேவகி அம்மாவை கண்ணாலம் கட்டிவேன் சார். நான் சொல்றபடி செய்யறியா? செய்யறேன் சார். அப்போ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட், வெரி குட். என்ன சொல்றேன் விஷயம் தெரியாது மாமா, நான் வெளியே போறேன்னா எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது மாமா. இனிமேல் அவர் தெரிஞ்சிருந்தா தான் வெளியே போக சொல்றேன். லட்சுமி கண்கலங்காம இருக்கணும் தான் கட்ட. போ, போ வெளியே. மாமா நிஜமா தான் என்ன வெளியே போக சொல்றீங்களா? இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை. எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னையும் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு.
பேச தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன், அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர், என்னிடமே பேசுகிறாய். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான், காதல் மானம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, வையம் மானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரந்தால் புலிகுணம், பொங்கு என்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. உங்க சொந்த ஊர் எது? பூங்குடி. நீங்க எது வரைக்கும் சார் படிச்சீங்க? கையெழுத்து போடுற அளவுக்கு படிச்சிருக்கேன், ஆனா பள்ளிக்கூட அனுபவத்துல. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எப்படி நீங்க இந்த கலைத்துறைக்கு வந்தீங்க? நான் ஒரு அனாதை அம்மா. சின்ன பிள்ளையில உங்கதான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. விளையாட்டு பிள்ளையா கிராமத்தை சுத்திக்கிட்டு இருந்தானா? ஒரு லட்சியத்தோட பட்டணத்துக்கு வந்தேன். நான் கலைத்துறையில நுழையறதுக்கு காரணமா இருந்ததே கோபி தான். என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அது சரி, உங்க லட்சியம் என்ன? நம்ம நாட்டுல குடிசைகள்லாம் கோபுரமாகணும், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஏதாவது லட்சியம் இருக்கா? சொந்த வாழ்க்கையில தானே கேக்குறீங்க. ஆமாமா, எனக்குன்னு ஒரே ஒரு லட்சியம் இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கோபி, நம்ம ஊர் வந்துருச்சா? இல்லனே, இது கல்லுப்பட்டி அரசு நம்ம ஊர் தான். அண்ணே இங்க வாங்க, அத பாருங்க. சாப்பாட்டு ராமனா இருந்தனா, உன்னால ஒரு லட்சிய ராமனா இந்த ஊரை விட்டு போனேன். உங்களை இப்போ ஜெயராமனா பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த தசரத ராமன் ஜனகனுடைய வில்ல உடைச்சி ஜானகி ராமனா மாறினா, இந்த சாப்பாட்டு ராமன் உங்க அண்ணனுடைய பணத்து முறை ஒடுக்கி தேவகி ராமனா மாறப்போ. இப்போ அண்ணனை யாராலே அசைக்க முடியாது, அவரு பலராமனா வந்திருக்காரு. சரி சரி, பக்கத்து பட்டியில இருக்க தேவையான கூப்பிடுங்க. இவன் அவனுக்கு ஞாபகம் இருக்கா? இவன் தான் நம்ம மூக்குருவி. அப்படியா? ஆமா, நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு? இந்த கல்யாண ராமன் முதல்ல வரவேற்க வேண்டியவன் நான் தானே, அதனாலதான் இங்க வந்தேன். ஒரு பெண் யாருக்கு மாலை போடுவா தெரியுமா? எங்களை காப்பாத்துங்கன்னு கடவுளுக்கும், என்ன காப்பாத்துங்கன்னு கிழவனுக்கும். என் கூட ஊருக்கு போ. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். பக்கம் தேரோலாவம் தேனி
நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். தேரில் வந்த ராஜராஜன் என் பக்கம் பாடும் பொன்னாளிலே பாமாலைகள் பல்லாக்கு வரிசை ஒன்றல்ல பல கோடி உன் வாழ்விலே பங்கு கொள்ள வந்தன் சங்கம் வரக்கூடாதோ மங்கை இவள் பேரும் உன்னுடன் சேர்ந்தால் வாழ்வே மலராதோ பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும். நீங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. நீங்க நாடறிஞ்ச புள்ளி, நானும் ஊரறிஞ்ச புள்ளி. அப்படி பாக்குறீங்க? நீங்க பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். இருந்தாலும் இந்த ஊர்ல என் வீடுதான் பெருசு. காபி சாப்பிடுங்க.
இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவர் அல்லி ஒரு வள்ளியப்பன். சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து, சுமக்க முடியாத அளவுக்கு பணம், பெரிய பால் பண்ணை நடத்துறாரு. டெல்லி எருமை. இவரு சிங்கம்பட்டி சின்னத்துறை. இவர் ஊர்ல இவருக்கு வடக்க பார்த்தா வாழத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்கே பார்த்தா தோப்பு. இவரு முத்துப்பந்தல் முருகானந்தம். பார்க்கிற தொழில் வைர வியாபாரம். ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு இவங்களை எல்லாம் எப்படி தெரியும்? அது இருக்கட்டும் மைனர், ஐயாவ நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்களா? ஓ சாரி, வாங்க. மிஸ்டர் மைனர், ரொம்ப நாளியா நீங்க நினைக்கிறீங்களே, உட்காருங்க. மிஸ்டர் மைனர், என்ன தெரியுதா? தெரியல. ராமன், சாப்பாட்டு ராமன். தலைமை எடுத்து போட்டு யாராவது இங்கிருந்து அசஞ்சா சுட்டு போச்சுக்கிடுவேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பயப்பட, உன்னை நான் அடிக்க மாட்டேன். நீ அடிச்சதுக்காக உன்னை நான் திருப்பி அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இந்த படம் லட்சாதிபதியா வரணும்னு சொன்னேன்ல, போய் சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடுவா தங்க, கூப்பிடு. அவளை இனிமே பார்க்க முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல 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 இல்ல, நீ போய் சொல்ற. தேவகி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டா. நீ என்ன ஏமாத்த பாக்குற? உண்மையை சொல்லு, இல்லாட்டி புரிய உள்ள கொள்ளுவே. ஆமா ராமு, அவர் சொல்றது உண்மைதான். தேவகி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சாட்சி இருந்தீங்கல்ல, நீங்க சாட்சியும் சொல்ல, உண்மை சொல்லுங்க. அவர் சொல்றது உண்மைதானா? இல்ல, நீங்க எல்லாரும் பணக்காரங்க, உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். துரசிங்கம், நீ சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க ஐயா, சொல்றது உண்மைதாங்க. தேவகி அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Thank you.
மாடி பொண்ணுக்கு தங்க மனசு தங்க அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு தங்க மனசு தங்க மனசு பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இந்த மனசு கண்ணுக்கு ரெண்டு மனசு அவன் சொல்லுக்கு என்ன வயசு சொல்லுக்கு என்ன வயசு எண்ணெயில் ஏறியும் விளக்கு அவள் எண்ணெயே அழைத்த சிரிப்பு என்னவோ நடந்தது நடப்பு அது ஏதோ நினைவிலும் இருக்கு யாருக்கு இந்த கதை தெரியும் சாமிக்கு மட்டும் இது புரியும் ஏழைக்கு அன்று வந்த நினைவு செல்வத்தில் வந்த பின்பு கனவு அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இந்த மனசு கண்ணுக்கு ரெண்டு மனசு அவன் சொல்லுக்கு என்ன வயசு சொல்லுக்கு என்ன வயசு அம்மாடி போன காரியம் என்ன ஆச்சு தேவிகா பாத்தியா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சுட்டாங்களா ஐயா யார் என்று சொல்லப்படாதீங்க கோபி என்னடா நடந்துச்சு ஏன் அப்படி போறான் நான் சொல்றேன் ஐயா வா இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க உன்னை யாருக்கு வச்சிருக்க ஐயா கண்ணா நீ கைதவறி கிளாஸ தானே உடைச்சு உன்னை நான் மன்னிச்சுடுவேன் ஆனா ஒருக்கு சத்தியத்தை தவற விட்டீங்க இதயத்தை உடைச்சிட்டாலே அவளை என்னால மன்னிச்சு முடியுமா ஐயா உனக்கு ஒண்ணு தெரியும் இப்போ ராமு ஏன்பா இப்படி இருட்டிலே நிக்கிற ஆயா இருட்டில் இருந்த என்னை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு போனது ஒரு பொண்ணுதான் வெளிச்சத்தில் இருந்த என்னை இப்ப இருட்டில் நிக்க வச்சிருக்கிறது ஒரு பொண்ணுதான் உயிரே நீதான் சொன்னாலே ஏமாத்திட்டாளே உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாலே ஏமாத்திட்டாளே உள்ளத்தில் உள்ளத்தவர வேற யாருக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாலே ஏமாத்திட்டாளே என்ன ஏமாத்திட்டாளே ஆமா அவதான் நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போயிட்டாளே அவளுக்காக நீ ஏண்டா வருத்தப்படுற அவளை மறந்துரு முடியுமா அவளை மறக்க முடியுமா
அவ என் மேல வச்சிருந்த அன்பை மறக்க முடியுமா? அவ எனக்கு செய்த துரோகத்தை மறக்க முடியுமா? என்னச்சாவது ஒரு நாள் அவளை நான் சந்திக்கத்தான் போறேன். அப்ப ராமு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உடஞ்சு போன இதயத்தை தாண்டவங்கிட்ட ஒப்படைச்சாத ஒண்ணு செட்டு வரும். உடையாத இதயத்தை ஒரு பெண்ணுகிட்ட ஒப்படைச்சு அதவ சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்டாளாயா? உடைச்சிட்டு போயிட்டாளே. ஆசைகளே சுமந்துகிட்டு இருந்த என் நெஞ்சத்துக்கு தோல்விய சுமக்கிற சக்தி இல்லாயா? ராமு ஆயா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் ஆயா. நீ போ, நீ போயா. சிவா வண்டியில் இருக்கு. தேவகி ராம் நீதான் இந்த உலகம் நினைச்சு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தே அதே ராமன். உன் காரடிப்பட்ட இடத்தை நான் தொட்டு என் கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தே அதே ராமன். உன் தலையிலிருந்து கீழே வந்த பூவை எடுத்து இந்த ஏழைக்கு கிடைத்த புதையலா என் மார்பேலையே போட்டுக்கிட்டு இருந்தே அதே ராமன். தூங்குறவன் தலையில கண்ணை தூக்கி போடுற மாதிரி உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த அந்த ராமனை ஏமாத்திட்டே இல்ல ராமு? அழுகிறியா அம்மா? கண்ணீர் வடிக்கிறியா? என் இருதயத்தில் ரத்தமா கொட்டுனே அது உனக்கு தெரியலையா? நம்முடைய அன்புக்கு அந்தஸ்து தான் தடையா இருக்குன்னு சொன்னியே, இதோ அந்தஸ்து 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 வந்திருக்கு. அன்பு எங்கே? காரமெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கேன் சொன்னியே, இதோ நான் வந்திருக்கிறேன். நீ எங்கே? எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் எங்கே? எல்லாம் பொய்தானா? ஏமா எல்லாம் பொய்தான். பதில் சொல். நீ பதில் சொல்லாம நான் விடவே மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போற? சந்திர பரம்பரை சதி பண்ணிடுச்சு, விதி நம்ம கூட விளையாடிடுச்சுன்னு சினிமாவில் வர கதை மாதிரி சொல்ல போறேன். அப்படித்தானே? ஆமா ஆமா, உண்மையிலேயே நடந்தது அப்படித்தான். உங்க வரவுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் கூட பிறந்த அண்ணனை என்ன ஒரு இருண்ட பள்ளத்தாக்குல கொண்டு போய் தள்ளிட்டா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஷூஸ ஒழுங்கா தொடச்சு வைங்க. என்னடி இது? நினைச்சிருங்க, சொன்னா நான் தொடச்சிட்டு போறேன். இந்த சின்ன குற்றத்துக்கு என்னை இப்படி எட்டி உதைக்கணுமா? எதிரி சின்ன குற்றம். அன்னைக்கு கோயில்ல உன் மேல எதிர்பாராம மோதிட்டேன், அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனா உங்க அண்ணன் அதை பெரிய குற்றமா எடுத்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கணும் பாரு. அதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை எதிரியா நினைச்சு எட்டி உதைக்காதீங்க, என்னால அதை தாங்கிக்க முடியாது. மனைவியா நினைச்சு வாழ்நாள் பூராவும் குடும்பப்படுத்துங்க, அதை நான் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன்.
அப்படியா? சரி, இனிமே மனைவி நினைச்சே குடும்பப்படுத்துறேன். ஹலோ, ஹாய், ஹாய் பிரீதி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். அம்மா பாட்டிக்கு நேரம் ஆச்சே, புறப்படலாமா? ஒரு நிமிஷம், இதோ வந்து ப்ளீஸ் இதோ. அம்மா பாட்டிக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரல? அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு வரமாட்டான். என்ன சொன்ன? இந்த பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இந்த பார்ட்டியில் மிஸ்ஸஸ் தேவகி அவர்கள் ஒரு நல்ல பாட்டு பாடி நம்ம எல்லாம் மகிழ வைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளுகிறேன். என்னங்குது, என்ன பாட சொல்றாங்க? பார்ட்டியில பாட சொல்லிட்டாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் பாடித்தான். ஒரு குடும்ப பொண்ணு நாலு பேருக்கு பத்னியில எப்படி பாட முடியும்? நீ மட்டும்தான் குடும்ப பெண்ணா? இங்க இருக்கிற எல்லாருமே குடும்ப பெண்ணு தாண்டி. என்னங்க, என்னங்க? ஏன் டார்லிங், உங்க வைஃப் பாடுறதுக்கு வெக்கப்படுறாங்களா? நானா இப்ப நான் பாட சொல்றேன், பாடு. முடியாது, என்னால பாட முடியாது. இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு என்ன அவமானம் படுத்துறேன்? பாடு. என்னங்க பாட முடியாதியா? தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போயிடு. சிலை
கிளை எழுந்து ஆடுமோ. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடு. சரிம்மா. நீங்களும் போகணும். என்கிட்ட சொல்லாம அவ எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? விடு பார்க்கல. ஒரு பெண்ணுக்கு கற்பவிட மேலானது இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அதை பாதுகாக்கிறதுக்காக என்னையே துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்தினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இந்த குடிசையில வந்து மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் எப்படி உயிரோடு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் இந்த குழந்தைதான். எங்க? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? யாருக்காக, எந்த லட்சியத்துக்காக நான் கோடி கோடியா சம்பாதிச்சனோ அந்த லட்சியத்துல நான் வெற்றி அடையாட்டி போனால் அந்த லட்சியத்தைய மனசுல உருவாக்குற உனக்காவது அந்த பணம் பயன்படட்டும். புறப்படு. உங்க பரிசுத்தமான அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். என்னால அவருடைய பேருக்கு எந்தவித களங்கமும் ஏற்படக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி எனக்கு உதவி தேவைன்னா உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போய் கேட்க போறேன்? மலை உச்சியில ஒரு அற்புதமான மலர் இருந்தது. அதை பறிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேல போனேன். ஆவி பறிக்கிற நேரத்துல எங்கிருந்தோ ஒரு புயல் வந்து அந்த மலரை கொண்டுகிட்டு போய் அதோட பாதாளத்துல உள்ள ஒரு முள் செடி மேல போட்டுச்சு. பாவம், அந்த முள்ளுக்கு தெரியுமா மலருடைய அருமை? அதனுடைய அருமை தெரிஞ்சவன் அழுது கண்ணீர் வடிக்கிறான். ஏன்? மலர் தனக்கு கிடைக்கலையேங்கிறதுக்காக இல்லை, அந்த மலருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையாங்கிறதுக்காக. Oh, my God.
அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். என்ன இதெல்லாம்? ராமு, எனக்காக நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? என் உயிரை வேணாலும் கொடுக்க. ராமு, உங்க வாழ்க்கையை பாழாக்க எனக்கு உங்க உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, உங்க உயர்ந்த உள்ளத்துக்கு முன்னால நான் ரொம்ப தாழ்ந்துட்டேன் ராமு. நான் ரொம்ப தாழ்ந்து தகப்பனை பிரிஞ்ச இந்த குழந்தை இப்ப தாயே பிரிய போகுது. இனிமேல் நீங்க தான் இதுக்கு தாயின் தகப்பனமா இருக்கணும். நீ என்ன சொல்ற தேவி? ஒரு மிருகம் என்ன சுத்திட்டு இருக்கிறதா சொன்னேன், அதை கொண்டுட்டேன். நான் என் கற்பை காப்பாத்திக்கிட்டேன், நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். காப்பாத்துவீங்களா? கொலையான ஒரு தகப்பனுக்கும் கொலைகாரியான ஒரு தாய்க்கும் இது பிள்ளையா இருக்க வேண்டாம். இதை உங்க பிள்ளையா நினைச்சு பண்புள்ளவளா வளர்த்து நாளைக்கு இந்த உலகத்துல வாங்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எங்க போறேன்? நான் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா எங்க கேட்டாளா என்ன பதில் சொல்லு? அவ செத்து போயிட்டான்னு சொல்லிடுங்க. இவங்கதான் சார் பாலுவ கொலை செஞ்சு நான் தான், என்ன கைது செய்யுங்க. சாரி மிஸ்டர் ஜெயக்குமார், கொலை செஞ்ச குற்றத்துக்காக இந்த அம்மாவை கைது செய்யறோம். வாங்கம்மா. விஜயகுமார் பேசுறேன், வக்கீல் சீனிவாச இருக்கா? கொஞ்சம் பேச சொல்லுங்க அவசரம். தங்களை முடிச்சூட்டி விடாவுக்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது. ஏன், மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு காரணம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலையே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிச்சூட்டிக் கொள்ள முடியாது. அரசியலை அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றன கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாஜியைக் கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் உரைத்து வாழையெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இறையெடுக்க துடித்த வேங்கை போர் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாது என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரின் மினியை என் மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாழ்கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறை கேட்டு நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த தரணியாலும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமேதான் நாடென்று தலைகிரிக்கு திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா, கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புறந்தர், போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இழுப்பொடிந்தோறலாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன் நேர் என எக்கால விட்டு பகைவர் தலைகளை கரி என கொய்து முரசும் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான் புரந்தம், இதுதான். அதோ ராஜகிரி,
பாடுவார் ஆட்டமும் பாடுவார் வாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க, பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க, நான் கட்டிக்காத்த கோட்டை இதுதான் அதோ கல்யாண். கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர், கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர், பகைவர் குளிப்படியாக போர்க்களஞ்சேந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போது பிரத்தத்திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ, அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மனமையைக் கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் குற்றன்ன கருநாகங்களுக்கு சொந்தமோ, அழியற்றும் கோட்டைகள் இழியற்றும் மது சுவர்கள், அன்னை பவானி அன்னை பவானி, உன் கண்கள் சுவக்கட்டும், மின்னல் ஒளிரட்டும், இடியிடி கட்டும், சூறைக்காற்று மோதட்டும், கொடிமழை பொழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும். மூலக்கோளாறு ஏற்படும், நீங்க கண்டிப்பா மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். மறுபடியும் சாயந்தரம் வந்து பாருங்க. நீ சம்பாதிச்செல்லாம் போதும், முதல்ல உடம்ப பாத்துக்கடா. டாக்டர் ஏதோ சொல்றாரு. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், நான் நாளைக்கே படப்பிடிப்புக்கு வந்துடுறேன். மிஸ்டர் விஜயகுமார், மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். எனக்கு ஒண்ணு இல்லைங்க, இந்த வியாதி சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு உண்டு. நாளைக்கே ஷூட்டிங் வச்சுக்கோங்க. பாருங்க, வேண்டாம், நீங்க பூர்ணமா குணம் அடைஞ்சதை நாங்க ஷூட்டிங் வச்சுக்கிறோம். தயவு செய்து நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்க வணக்கம். வாங்க அண்ணே, வக்கீல் போன் பண்ணாரு, அண்ணனுக்கு உடம்பு சௌரியம்ல, சாயங்காலமா போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்பா தேவகி விஷயமா வக்கீல் என்ன சொல்றாரு? எப்படியாவது விடுதலை செஞ்சிடலாம் சொல்றாரா? வர வெள்ளிக்கிழமை தான் கேசி ஆரம்பம். ஹலோ வக்கீல் சார், பேசணும். என் முன்னே அளிக்கப்பட்ட சாட்சியங்களைக் கொண்டும், குற்றவாளி தானே முன்வந்தளித்த வாக்கு மூலத்தின் பேரிலும், குற்றவாளி திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்ற காரணத்தாலும், இபிகோ 304 செக்ஷன் படி தேவகி குற்றம் புரிந்திருக்கிறார் என்று கண்டு அவருக்கு 5 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அழாதம்மா அழாதே, எல்லாத்துக்கும் நான் சேர்த்து உங்க அம்மா அழுதுட்டாள, நீ அழுகிற அழுகாதே. நினைக்கிறேன்
போயிட்டு வரீங்க ரொம்ப நன்றி. அதனால என்ன சார், பரவாயில்ல, இனிமே இப்படி வேகமா ஓடக்கூடாது தெரியுமா? சரி டாடி. உங்ககிட்ட இவ்வளவு கார் இருக்கு, குழந்தைய ஏன் சார் எல்லாரோடும் பஸ்ல அனுப்புறீங்க? கார்ல அனுப்பலாம், அப்பன் பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்திடுவான். எல்லா குழந்தைகளோடையும் பழக விட்டாதான் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் தெரியாம பழகுவான். இந்த பாருங்க டிரைவர், கார் வேகமா போனா என் குழந்தை பயந்துருவா, கொஞ்சம் முள்ளவே போங்க. நீங்க சொல்லவே வேணாம் சார், ஆரம்பத்துல நான் வேகமா தான் போயிட்டு இருந்தேன், இடையில எதிர்பாராம ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நான் ரொம்ப மெதுவா போறேன் சார். நான் வர்றேன் சார். இப்ப நீ சுமதிய பாத்தீங்கன்னா உன்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. இவதான் உன் பொண்ணு, நான் உனக்கு அறிமுகப்படுத்தும், அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியா இருக்க. என் பிள்ளைய நான் நேர்ல பாக்கலன்னா அவ எப்படி இருப்பான்னு என்னால யூகிக்க முடியும். என்ன, அவளை ஒரு நல்லவர் கையில தானே ஒப்படைச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்திலே அவதான் முதல் மார்க் வாங்கலாம், ரொம்ப நல்லா படிக்கிறான். உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இப்ப சுமதி கிட்ட தான் நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன். அவன் ட்ரஸ் பசங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சானா யாருமே அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. குழந்தை கூட இருந்து இதெல்லாம் பார்த்து அனுபவிக்க முடியலையே நினைக்கிறியா? நீ சொன்னதுனால தான் அவளை இங்க கூட்டிட்டு வரல. இப்ப சொல்லு, நாளைக்கே அவளை இங்க கூட்டிட்டு இந்த இடத்துல இந்த நிலைமையில என் மகன் என்ன பார்க்க வேண்டும்? நீ தான் இன்னும் ஆறு மாசத்துல விடுதலை ஆயிட போறிய, அதுக்கப்புறம் எப்பவும் பொண்ணு கூடவே தானே இருக்க போற. ராம், எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, உங்க சந்தோஷத்துக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க கூடாதா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? இப்ப நான் ஒரு குழந்தைக்கு தகுப்பேன், நான் அவ மேல வச்சிருக்க பாசத்தையும் அன்பையும் வேற யாருக்கும் நான் பங்கு போட்டு கொடுக்க விரும்பல. சுமதியை வாழ வச்சு பாக்குறதா என்னுடைய லட்சியம், அதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இது இல்லமா, நான் தேடுறது என் டிரைவிங் லைசன்ஸ், மஞ்ச புத்தகம், அது இல்லாம நான் பஸ்ஸே ஓட்டக்கூடாது. இப்ப நான் என்னமா செய்யறது? இதாமா, அப்பாடா, இப்ப தமா எனக்கு உயிர் வந்தது. அது என் மனைவி மா. அங்க எங்க மாமா இருக்காங்க? ஏன் மாமா பேசாம இருக்கிறீங்க? லைசன்ஸ் தொலைச்ச மாதிரி அவங்களையும் தொலைச்சிட்டீங்களா? ஆமாமா, இந்த குடிகாரனுக்கு கடவுள் விலமதிக்க முடியாத ஒரு மாணிக்க கல்ல கொடுத்தாரு குடி போதை, அதை கூடாதுன்னு நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப ஊரெல்லாம் தேடி அலையிறம்மா. காலப்படாதீங்க மாமா, இந்த லைசன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்படின்னா சொல்லக்கூடாது, தப்பு செஞ்சவங்க திருடுறவங்க கொலகாரவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. ஐயோ, அது என்ன டாடி, ஒரு சண்டு எங்க ஸ்கூல்ல இருந்து வேலூர் ஜெயில டான்ஸ் பண்ண போறோம். வேலூர் ஜெயிலையா? ஆமா டாடி. ஒண்ணு இல்லப்பா, மக டான்ஸ் ஆட போறா, அப்பன் தலைமை வைக்க போறோம், அடிங்கொப்பம் தன்னான. சேர சோழ பாண்டி மன்னர் ஆண்ட தமிழ்நாடு, திராவிடத்தை வேறு யாரும் ஆழ்வதென்பதே
ஒன்றாக ஓடும் பாஞ்சால தேசமடி, பகை வரை எதிர்த்து பட்டாளம் சேர அஞ்சாத தேசமடி. சுமதி, என்னம்மா கேட்கிறேன் உங்களை உனக்கு தெரியுமா?
நல்லா தெரியும். எப்படி தெரியும்? போட்டோல பாத்திருக்கேன். அம்மா நீங்க இங்க இருக்கீங்க, கொலை செஞ்சீங்களா இல்ல திருடுனீங்களா? பெரியவங்க கிட்ட எப்படி எல்லாம் பேசலாமா? பேசுங்க தப்பு. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. குழந்தைக்கு என்னன்னு தெரியும். போம்மா, மத்தவங்களுக்கு எல்லாம் கொடு. நீ ஜெயில ஒரு அம்மாவை பாத்திய, அவங்க இதுக்கு முன்னால போட்டோல பாத்துருக்கேன்னு சொல்லி உண்மைதானா? போய் சொல்லுவேனா? நீ ஏன் குழந்தையாச்ச, பொய்யே சொல்ல மாட்டேன். ஆமா, அந்த போட்டோ நீ எங்க பாத்த? சுமதி, நேத்து ஒரு அம்மாவை ஜெயில பார்த்தே இல்ல. அவங்களை பத்தி யாருகிட்டயும் சொல்லக்கூடாது, உங்க டிரைவர் கிட்ட கூட சொல்லக்கூடாது. டிரைவர், வணக்கம் சார். இதுக்கு முன்னால வேற ஒரு டிரைவர் இல்ல? ஆமா சார், அவர் ரெண்டு நாளைக்கு முன்னால தான் வேலையை விட்டுட்டார். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? வணக்கம். ஹலோ மிஸ்டர் விஜயகுமார். இன்னைக்கு தேவகி விடுதலை ஆகாதுல, அவங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவங்க காலையிலேயே ரிலீஸ் ஆகி போயிட்டாங்களா? எங்க புரியும் சொன்னாங்க? ஒண்ணு சொல்லல, போகும்போது இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மதுபுரக்கூடிய ராமுவுக்கு உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. குழந்தையினுடைய மனசு மென்மையானது. தன்னுடைய தாய் ஒரு கொலைகாரின்னு தெரிஞ்சு அது வேதனைப்பட வேண்டாம். நீங்க விரும்பினபடி நான் அங்க வந்து இருந்தா நான் யாரு, அந்த குழந்தை யாருங்கிற உண்மை இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சு போகும். அதனால அவளுடைய எதிர்காலம் பாதிக்கும். சுமதியை வாழ வச்சு பார்க்கணுங்கிற உங்க லட்சியம் சிதைஞ்சு போயிடும். அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டே போறேன். நான் எங்க இருக்க போறேங்கிறத அடுத்து உங்களுக்கு விவரமா எழுதுறேன். வணக்கம். சீக்கிரம் புறப்படுமா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நெத்தியில இருக்கிற குங்குமம் கண்ணுக்கு தெரியணும்மா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணடி படக்கூடாது. என்ன திருஷ்டி? வேண்டா பயல, நான் கத்து கொடுத்த பாடத்தை நீ எனக்கே கத்து கொடுக்கறியா? அண்ணே, நான் நினைக்கிறேன் சுமதியை நீங்க அனுப்பி வைக்கிறதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு போயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ ஐயோ, அப்படி இல்லப்பா, குழந்தை சொல்லி கொடுத்தத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியடா. இட் இஸ் டைம் டு கோ டு காலேஜ். வெரி குட் ஐயா, கரெக்டா சொல்லிட்டியே. என்னையும் என்ன, உங்க அப்பா சாப்பிடுறாமன்னு நினைச்சியா? நான் உன் கிராண்ட் மதர். அதை பாரு,
என்னடி சீதா பிராட்டி மாமா சுமதி பாட்டி என்னடி எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க யூ அண்ட் யுவர் சிலி ட்ரெஸ் வாட் பின்ன என்னடி காலேஜ்ல படிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏதோ கதா காலேஜ்ல கேட்கப்பட பாட்டி மாதிரில கர்நாடகமா சேலையை சுத்திட்டு வந்திருக்கேன் ஏண்டி இது உனக்கு நல்ல வருது பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை உங்க அப்பா நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் அது சரி உங்க அப்பா மட்டும் சினிமாவில விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லையா ஆண்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதும் நாம உடுத்துற உடைய பொறுத்தும் இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு ஐயோ காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சாடி வாங்கடி போகலாம் என்ன இன்னைக்கு காலேஜ்ல படிப்பா இல்ல வெறும் அரட்டை கச்சேரியா நான் அரட்டை அடிக்கிறேன் நீ காலேஜ்ல புது பாடம் ஆரம்பம் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஒரு பெரிய எடுத்து பொண்ணும் ஒரு வாலிபனும் பண்பனால ஒண்ணு சேர்ந்து வாழ துடிச்சாங்க மத்தவங்க அந்தஸ்த சொல்லி அவங்களை பிரிக்க பார்த்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் காதலுக்காக உயிரியே கொடுத்துட்டாங்க ரோமியோ அண்ட் ஜூலியட்ங்கிறது ஒரு அமர காவியம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க நம்ம அம்பிகாபதி அமராவதி கதையும் இப்படித்தான் இது வேற அது வேற சுமதி எழுதினவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் நான் நினைக்கிறேன் உலகத்துல உயிரை விட காதல் தான் பெருசு நீ என்ன நினைக்கிற சுமதி இது வசந்த காலம் மலர் மலர்ந்த காலம் மனம் கலந்த காலம் மதிமறந்த காலம் 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 கண்ணிலவு விருந்து வைக்க மனமே மனம் தேவதைகள் பரிமாற சுகமே சுகம் பெண்ணழகு காணவரும் என்ன பாடம் கோபி கேட்டுச்சு நான் ரோமியோ ஜூலியட் சொன்னேன் அதை கேட்டதும் உலகத்துல உயிரை விட காதல் தான் பெருசுன்னு சொல்லிச்சு அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல என்ன மன்னிச்சிருங்கப்பா வேண்டாம் நன்றி கிட்டவனே என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதா இருக்கு பெரிய பெரிய கோடி சொன்னா என் பொண்ணை கட்டிக்க போட்டி போட்டு நிக்க வேண்டாம் என்னடா நடந்தது இந்த பையன் என்ன பேசிட்டான் தெரியுமா நாளை காலையில சுமதிய பெண் பார்க்கறதுக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்க யாரும் பேச கூடாது சொல்லு இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டப்படித்தான் நடக்கும் போடா சுமதிய பெண் கேட்டு வந்திருக்கேன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா எனக்கு அப்பா அம்மா இல்ல எல்லாமே எங்க அண்ணன் தான் இப்ப
இப்படி வந்து முறையோட பொண் கேட்கறதா உனக்கும் நல்லது எனக்கும் பெருமை. அதை விட்டுட்டு அவகிட்ட ரோமியோ ஜூலியட் காதல் வசனமா பேசிட்டு சுமதி உனக்கு தான் போ. கோபி உன் பேசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கான், உனக்கு சம்மதமா? ஒப்பந்த நீ முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏத்த வந்து கேட்கறியா? ஆயா நேற்று கோபியை திட்டின பயந்துட்டு இல்ல. ஏழே பணக்காரங்கிற வித்தியாசத்தை காமிச்சு ரெண்டு சின்ன உள்ளங்களை பிரிக்கவே கூடாது. அந்த கதை என்னோட முடியட்டு, என் குழந்தைகளாவது நல்லா இருக்கு. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவன் கால விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. முதல்ல பெரியவங்கிட்ட போ. God bless you, my children. ஆயா பாப்பக்கடா ஆயான்னு சொல்ல போறியாடா? அது அந்த காலம். இப்போ நடிகர் விஜயகுமாருடைய கிராண்ட் மதர். கோபி இந்த கல்யாணத்துக்கு நானோ ஆயாவோ சம்மதம் கொடுத்தா போதாது. எங்களை விட முக்கியமானவங்க இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சுமதியோட நிச்சயதார்த்தத்தை நீ இருந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், வரமாட்டேன்னு சொல்லி. ஒரு தாய்க்கு தன் மகளோட கல்யாணத்தை விட வேற ஒரு சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? வரமாட்டேங்கிறேன், புறப்படு. இல்ல ராம், அந்த நல்ல காரியத்துக்கு பல பேர் வருவாங்க, அதுல யாராவது என் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு கொலகாரியோட பொண்ணு சுமதி மேல பழிய சுமத்திடுவாங்களே. உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சால் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. பெண்ணு வீட்டுக்காரனும் நான் தான், மாப்பிள்ள வீட்டுக்காரனும் நான் தான். மாப்பிள்ள யார் தெரியுமா? நம்ம கோபி. அப்படியா? நீ கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு வந்தே தீரும். தேவைக்கு நீ வராம இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். என்ன சொல்ற? சரி வரேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் தாயின்னு என் பொண்ணு கிட்ட நீங்க சொல்லக்கூடாது, அதுக்கு சம்மதிச்சு நான் வரேன். சுமதிக்கு தாயில்லைன்னு பொய் சொல்லியே இவ்வளவு நாள் வளர்த்துட்டு வந்துட்டு, அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன அப்படி பாக்குற? ஞாபகம் இல்ல தேவகி? ஆமா வா, நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். வா உட்கார் வா. கோபி எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான். ஜவா யார் தெரியுதா? தெரியுது. வணக்கம்மா. தேவகி யாருங்கிற விஷயம் சுமதிக்கு தெரியக்கூடாது, ஞாபகம் இருக்கு? இல்ல ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. சுமதி, சுமதி. சுமதி வீட்ல இல்லப்பா. எங்க போனா? நகக்கட நடராஜ மக இருக்காளே, அதான் அந்த நாகரிகமா வருவாளே, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாடா, சுமதிய கண்டிப்பா வரணும்னு வீடேறி வந்து கூப்பிட்டா. அவ கூட போகமாட்டேன்னு தான் சொன்னா, நான் தான் விரும்பி கூப்பிடறாளேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் இல்லாத போய் அவளை தனியா அனுப்பிச்சேன்.
கஸ்தூரி சாந்தி நிலையத்துக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சாந்தி நிலையமா? நீங்களா? என்ன சார் இது, டாக்ஸில வர்றீங்க? ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னமா விஷயம்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏமா, உன் பேர் சுமதி தானே? ஆமா ஆமா, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சுமதி, என்ன உனக்கு தெரியுதாமா, கொஞ்ச நாள் நீ படிச்ச கான்வென்ட் பஸ்ஸுக்கு நான் டிரைவரா இருந்தேன். ஒரு நாள் என் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு, அதை நீதான் கண்டுபிடிச்சு கொடுத்த. அதுல இருந்த என் மனைவியோட போட்டோவை பார்த்துட்டு லைசன்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி காணாம போன என் மனைவியையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காமா? உனக்கு கண்டு அதெல்லாம் ஞாபகம். நான் விஜயகுமார் பேசுறேன். தெய்வம் போல ஒரு தகப்ப இருக்கிறப்ப உனக்கு எந்த குறையும் வராது, நீ நல்லா இருப்ப. சுமதி, உலகத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா? தாயினுடைய ஆசீர்வாதம். அது உனக்கு மன்னிச்சு தேவி, நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. ஒரு பொய்ய நிரந்தரமா வாழ வைக்கணும்னு சொன்னேன், ஆனா என்னை அறியாம உண்மை அதை ஜெயிச்சிருச்சு. சுமதி, சுமதி, இவங்க தான் உன்னை பெற்ற தாய். அப்பா, உண்மையாவா சொல்றீங்க? இதுவரைக்கும் உனக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தம்பார், அதுதான் போய். இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. அம்மா, பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் தாய்முகத்தை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஏமா என்ன பார்க்க வரல? அம்மா, மக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன தலை குறிய வச்சுட்டீங்களே, எதுக்காக ராமு? ஒரு நாள் ராத்திரி நீ இதே வீட்டுக்கு ஓடி வந்து உன் குழந்தை என் கையில கொடுத்து, இனிமே அவளுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீங்க தான் சொன்னிய உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதே நிலைமை எனக்கு வந்துருச்சு. என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து உன் கையில ஒப்படைக்க, இனிமே அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளே. என்னடா நடந்தது, இதை இப்படி எல்லாம் பேசுற சொல்லுங்க ராமு. அம்மா,
விமானத்தை படிக்கிறதுக்கு ஒருத்த முயற்சி செய்தா என்னை காப்பாத்துறதுக்காக அப்பா அந்த மிருகத்தை கொண்டுட்டாரு. என்ன காரியம் செஞ்சுட்ட? இதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சுமதி, நான் தான் டாக்ஸிக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாது. உன்னை வளர்த்த அர்த்தம் போகும்போது திறவி கடனை தவிர வேற எந்த கடனும் அவனுக்கு இருக்கக்கூடாது. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல சார், மீட்டரை கட் பண்ணிட்டுங்களா? மீட்டரை கட் பண்ணிட்டு போறீங்களா, இல்ல மறுபடியும் உங்க மனைவி மகளோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா? டாக்ஸியில வரும்போதே நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க உள்ள போலாம். வேண்டாம் சார், நான் மனைவியோட முகத்துல பிடிக்க தகுதி இல்லாதவன். ஏன் அப்படி சொல்றீங்க? வளர்த்த பாசத்துக்காக உயிரையே பொருட்படுத்தாம மகளோட மானத்தை நீங்க காப்பாத்துறீங்க. ஆனா நான் மனைவியோட கற்புக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல உயிருக்கு பயந்து விட்டுட்டு ஓடி போனவன். சார், நான் ஒரு டாக்ஸி டிரைவராக வந்து அப்படியே திரும்பி போயிருந்தேன். நான் உங்களை போக விட மாட்டேன். எப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் செய்த தவற உணர்ந்து தெரிஞ்சிட்டானோ அப்பவே அவன் நல்லவன் ஆயிட்டான். தைரியமா என் கூட வாங்க. சரி, உன் கணவரை தான் தேவகி. எனக்கு ஒரு உதவி செய்யும். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு ஆண்கள் கிட்ட கெஞ்சறதுதான் பழக்கம். ஆனா ஒரு ஆணுக்கு வாழ்வு கொடுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சறேன். உன் கணவர் திரும்பி வந்திருக்கார், மறுபடியும் நீ அவர் கூட வாழ. பண்பு பண்புன்னு வாய்கழிய பேசுறாங்களே, எங்க இருக்கு பண்பு? இதோ இத போல பண்புள்ள பெண்கள் இருக்கிற வரைக்கும் தமிழனுடைய பண்பாடு உலகம் பூரா கொடி கட்டி பறக்கும். மிஸ்டர் விஜயகுமார். இன்ஸ்பெக்டர், உங்களை நான் முன்னாலே எதிர்பார்த்தேன். இதோ ஒரு நிமிஷம். ஆயா, எனக்கு நேரம் வந்துருச்சு, நான் போட்டுமா? அப்பா, இந்த வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? நான் போயிட்டா எனக்கு யாரப்பா கொள்ளப்பா? ஆயா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு. கவலைப்படாதாயா, நான் இல்லைன்னா என்ன? என் மக வயிற்று பறக்க போறானே உன்னுடைய கொள்ளு பெற, அவன் உனக்கு கொள்ளி வைப்பா. அது வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இப்படியே இருப்பேன். கோபி, நான் நினைக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆனவொன்னே நீ உன் மனைவி ஏன் உன் குழந்தையோட என்னை பார்க்க ஜெயிலுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? அழாதடா. நான் போகட்டுமா? ராமு, கடைசியில உங்க வாழ்க்கை இப்படி ஆகும். இப்ப என்ன நடந்து போச்சு? பிரிஞ்சு போன குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, என் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். என் சொத்து முழுவதும் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து என் பொண்ணுக்கும் கோபிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். சரிதானே? நான் போகட்டுமா? நோ கிராய், நோ கிராய். நான் சொன்ன இங்கிலீஷ் இருந்தது இல்ல டாடி. டோன்ட் கிராய். யார் அழக்கூடாது?
don't cry. Don't cry.